பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இங்கே நிறைய பள்ளிக்கூடங்கள் குறிப்பாக கல்வி நிலையங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் ஆரம்பத்தில் இந்த சர்ச். ஏன் அந்த பேர் வர்றதுக்கு இந்த சர்ச் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது நெல்லை 360. நான் உங்க பாலா. இப்போ நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாளையங்கோட்டையில கிளாரிண்டா சர்ச் இருக்குது, அங்கதான் இருக்கிறேன். நீங்க பாக்குறது ஒரு சமாதி, கிளாரிந்தாள் அம்மையாருடைய சமாதி. இவங்களோட இயற்பெயர் கோகிலா. இவங்க திருநெல்வேலிக்காரங்களோ பாளையங்கோட்டக்காரங்களோ அவங்க கிடையாது. இவங்களுக்கு சொந்த ஊர் வந்துட்டு தஞ்சாவூர். அங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த நம்மளுடைய பழைய காலத்துல எல்லாம் 1780களெல்லாம் அப்பெல்லாம் உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பெரிய கொடுமையான விஷயம் இருந்தது. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு அப்புறமா அதை இல்லாம பண்ணிட்டாங்க. எஸ், இந்த மாதிரி இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா இவங்களை உடன்கட்டை ஏறணும்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஒரு அதிகாரி, லிட்டில் டன் அவரோட பேர், அவர் தான் இதெல்லாம் கூடாது, ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை காப்பாற்றிருக்கிறாரு. காப்பாற்றி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாரு தஞ்சாவூரில். அப்புறமா லிட்டில் டன் மேலே இவங்களுக்கு காதல் வந்து இவங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மதகுருவை போய் சந்திச்சிருக்கிறாங்க. மதகுரு இதெல்லாம் முடியாது அப்படின்னு தடுத்துட்டாராம். அதுக்கப்புறமா இவங்க பாளையங்கோட்டைக்கு வந்திருக்கிறாங்க, யார், லிட்டில் டனும் கோகிலா அம்மையாரும். இங்கே நிறைய இடங்கள் அவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. ஏன்னா அப்போது கிழக்கிந்திய கம்பெனி வணிக ரீதியாக தான் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வணிகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே மெது மெதுவாக ஆங்கிலேயர்கள் ஆட்சியை பிடிச்சாங்க. கொஞ்ச நாள்லேயே லிட்டில் டன் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா கோகிலா அம்மையாருக்கு அவ்வளோ சொத்துக்களும் வருது. இவங்க அதுக்கப்புறம் மதகுருவை போய் சந்திக்கிறாங்க. மதகுரு இவங்களுக்கு மதமாற்றம் பண்ணி வச்சு இவங்களுடைய பெயரை கிளாரிந்தாள் அப்படின்னு மாற்றுறாங்க. அதுக்கு முன்னவே கிளாரிண்டா கிளாரிண்டான்னு லிட்டில் டன் கூப்பிட்டுட்டு தான் இருந்திருக்கிறாருங்கிறது வரலாறு. கிளாரிண்டா சர்ச்சுக்குள்ள நிறைய சமாதிகள் இருக்கு. இதெல்லாம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனியில இருந்து வந்தாங்க இல்லையா, முன்னாடி ஆண்ட ஆங்கிலேயர்கள் இங்கே இருந்தாங்க, அவங்களுடைய சமாதி நிறைய இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிளாரிண்டா அம்மையாரை கூட்டிகிட்டு வந்தது யாரு அப்படின்னா லிட்டில் டன் அப்படிங்கிற வெள்ளக்காரர். அவரோட சமாதியை நாமளும் விசாரிச்சு பார்த்துட்டோம், யாருக்குமே தெரியல இங்கே எங்கே இருக்குது. ரெண்டு கதை பரவுறதா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் அம்மை நோய் வந்துட்டு இங்கே பட்டு இறந்து போகலை, அவர் இங்கிலாந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கதை. இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் இங்கே தான் இறந்து போனார், ஆனால் எங்கே சமாதி வச்சாங்க, என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற தகவல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், தென்னிந்தியாவுடைய ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டைன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதன் முதலாக பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டது இங்கே மட்டும்தான். குறிப்பாக சொல்லணும்னா, இது திருநெல்வேலியிலையோ அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டிலையோ கிடையாது, தென்னிந்தியாவிலேயே முதல் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது இங்கே தான், கிளாரிண்டா அம்மையார் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறதுக்கான முதல் வித்து இவங்க போட்டது. இங்கே ஒரு கிணறு தோண்டி இருக்கிறாங்க. அது எங்கன்னா, இந்த சர்ச்லேருந்து லெஃப்ட் சைடில் சொல்கிறாங்க, லெஃப்ட் சைடில் ஒரு கிணறு தோண்டி இருக்கிறாங்க. இதில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் யார் வேணாலும் தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அப்போ இருந்த கதைலாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, தீண்டாமை அப்படிங்கிற ஒரு கொடிய விஷயம் இருந்தது, அது மெது மெதுவாக எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே ஒரு பள்ளிக்கூடமும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப அதிகமான பேர்லாம் இல்லை, ஒரு 20-30 பேர் மட்டும்தான் படிச்சிருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடம். முதல்ல யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் கற்றுக்கலாம், யார் வேணாலும் தண்ணி எடுக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தையும் திருநெல்வேலியிலேயே பண்ணினவங்க கிளாரிந்தா அம்மையார். அதுக்கப்புறம் மெது மெதுவாக மற்ற பள்ளிக்கூடங்கள்லாம் வந்தது வரலாறு. ஆனால் இப்போ அந்த பள்ளிக்கூடம் எங்கே இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் எதுவுமே பாளையங்கோட்டையில் இல்லை. அந்த பள்ளிக்கூடம் மூடப்பட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பள்ளிக்கூடம் இவங்களுடைய பெயரில் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பாளையங்கோட்டையில் கிளாரிண்டா சர்ச், அப்புறம் தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட்னு பாளையங்கோட்டையை ஏன் சொல்கிறாங்க, அதுக்கான ஆரம்ப நிலை இங்கே தான் உருவாகுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.